இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணுங்க. அனைவருக்கும் வணக்கம் நேர்களே. இன்னைக்கான வீடியோ பதிவுல நாம இதை பத்தி பார்க்க போறோம். அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்பவும் முக்கியமான ஒரு அரசியல் தகவலை பற்றி தாங்க பார்க்க போறோம். அதாவது சசிகலாவுடன் ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் முன்னாள் அமைச்சர் வைத்தியலிங்கம் சந்தித்து பேசியிருக்காரு. இந்த சந்திப்பினுடைய காரணம் என்ன, இந்த சந்திப்புல என்னெல்லாம் பேசியிருக்காங்க அப்படிங்கிறத பத்தின விளக்கத்தை தான் இன்னைக்கு நாம வீடியோல விளக்கம் தெரிஞ்சுக்கப்புறம். இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் அமைஞ்சிருக்கும். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. ஓகே நேர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சசிகலாவுடன் ஓபிஎஸ் ஆதரவாளர் முன்னாள் அமைச்சர் வைத்தியலிங்கம் சந்தித்து பேசியிருக்காரு. தஞ்சாவூர் மாவட்டம் ஒரத்தநாடு அருகே காவரப்பட்டாவில் ஓ பன்னீர்செல்வம் ஆதரவாளர் வைத்தியலிங்கத்தை சந்தித்து சசிகலாவும் பேசியிருக்காங்க. திருமண விழாவில் நடந்த சந்திப்பில் ஒரத்தநாடு எம்எல்ஏமான வைத்தியலிங்கத்துக்கு சாக்லேட்டையும் வழங்கினாங்க சசிகலா. அதிமுகவில் உட்கட்சி பிரச்சனை நிலவி வரும் நிலையில் சசிகலா ஒற்றுமை குரல் எழுப்பி வரக்கூடிய சூழ்நிலையில் இந்த சந்திப்பும் நிகழ்ந்திருக்கிறது குறிப்பிடத்தக்கது. தொண்டர்களை சந்திப்பதற்கும் கோவில் உள்ளிட்ட பல்வேறு நிகழ்வுகளில் பங்கேற்பதற்கும் சசிகலா தன்னுடைய சுற்றுப்பயணத்தை மேற்கொள்வதற்காக கிடந்த 3 நாட்களுக்கு முன்பாகவே சென்னையில் இருந்து தஞ்சாவூருக்கு புறப்பட்டும் சென்றாங்க. அப்போது திருமண விழாவில் சசிகலா சட்டமன்ற உறுப்பினரும் ஓபிஎஸ்ஸின் தீவிர ஆதரவாளருமான வைத்தியலிங்கம் சந்தித்து பேசியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இன்று வைத்தியலிங்கத்தினுடைய பிறந்த நாள் அப்படின்னு தெரிவித்ததை அடுத்து சசிகலா அவருக்கு வாழ்த்து தெரிவித்து சாக்லேட்டும் வழங்கியிருக்காங்க. ஒற்றை தலைமை அப்படின்னு அதிமுகவில் பிரச்சனை தொடர்ச்சியாக இருந்து வரக்கூடிய இந்த சூழ்நிலை அனைவருமே ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் அப்படின்னு சசிகலா கூறி வரும் நிலையில பார்த்தீங்க அப்படின்னா ஓபிஎஸ்ஸையும் வலியுறுத்தி வரக்கூடிய சூழ்நிலையில் இருவரினுடைய இந்த திடீர் சந்திப்பு அப்படிங்கிறது மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாகவே கருதப்படுது அப்படின்னு சொல்லலாம். இந்த சந்திப்பில் பார்த்தீங்க அப்படின்னா ரகசியமாக பல்வேறு தரப்புகளில் சந்திப்பு நெடுந்து வந்தாலும் வெளிப்படையாக இந்த இருவரினுடைய சந்திப்பு நடைபெற்றிருப்பது அதிமுகவில் ஒரு முக்கிய நகர்வாகவே பார்க்கப்படுது. பலரும் தங்களுடைய கருத்துக்களை தெரிவித்து வந்துட்டிருக்காங்க. நேர்களை, சசிகலா மற்றும் ஓபிஎஸ்ஸினுடைய ஆதரவாளரான வைத்தியலிங்கத்தினுடைய இந்த திடீர் சந்திப்பினுடைய காரணத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய தனிப்பட்ட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் இந்த மாதிரியான அரசியல் தகவலை உங்களால் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள முடியும்.